मीडिया ऊड़क नाकूक पड़कों पड़को इंगे नम पड़ा तिरपी या तमीम अरुण विश्वा मित्रन विनोद सार थिंक म्यूजिक संतोष असाधारण मुख्य படத்தோட பூஜையில வந்து மலர் தூவி ஆசீர்வதிச்சாங்க அம்மா இப்ப இல்ல பட் ஆனா இந்த ஒரு கனிவான அன்பு மூலமா நான் அவங்க வந்து நினைவு கூர்ந்துக்கிறேன் படத்தோட டெக்னீசியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நீரோ சார் இங்க இல்லை அவர் வந்து அஜர்பைஜான் இருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய படங்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாஸ்டர் அவர் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டு अन्यमा उल्प
தவிர்க்காம அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு நம்மளை தயார்படுத்துவார். நீங்க எதெல்லாம் முன்னாடி எடுக்கணும், எதெல்லாம் பின்னாடி எடுக்கணும், எப்படி அவரோட அனுபவத்தை இருந்து எல்லாருமே அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணதுல தான் நான் கொஞ்சம் கூடுதலாக கற்றுக்க முடிஞ்சதே தவிர நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது மாதிரி பெரிய விஷயங்களும் இல்லை. ரஹ்மான் சார், ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு இசையும் பலன்னு சொல்லும்போது மகிழ்ச்சி தான், ஆனால் கூடவே கொஞ்சம் பலவிதத்தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட எப்படி போய் கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அவர்கிட்ட எப்படி பேச போகிறோம், நம்ம ஏதாவது தெரியாமல் வளரிடுமோ அப்படி நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஆனால் அவர் முதல் நாள் சந்திச்சு கதை பேசும்போதும் சரி, பின்னாடி கம்போசிங் போகும்போதும் சரி, நான் எந்த அளவில் இருக்கணும் என்னோட அளவுலேயே சார் வந்து பேசுவார். ரொம்ப அழகாக ஈஸியாக அந்த அந்த இடத்த வந்து உருவாக்கிட்டாரு. நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு, நிறைய பேச முடிஞ்சுது. அப்போ ஒரு பாட்டை வந்து அவர் முடிச்சுட்டு பாட்டை ப்ளே பண்ணி காமிச்சு பின்னாடி திரும்பி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஒரு கணம் பார்த்தா வந்து டைம் ட்ராவலில் பின்னாடி போனோம்னா, நான் சின்ன வயசுல வீட்டில் இந்த பாலைய ஸ்பீக்கர்லாம் வச்சு ரஹ்மான் சார் பாட்டை போட்டு கும்பு கும்பு வீடு முழுக்க அதிர விட்டுட்டு இருந்த அந்த தருணத்தை வந்து நான் நினச்சி பார்த்தேன். நான் அவரே இப்போ நமக்கு பாட்டு போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கல, இது சினிமாவில் மட்டும் தான் சாத்தியம். அந்த அசாத்தியமான ஒரு இதை வந்து என்னால் அங்கே வந்து உணர முடிஞ்சுது. சாருக்கு வந்து சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், இன்றைக்கி படத்தை ஃபுல்லாக சார் கூட உட்காந்து பார்த்தோம், சார் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். அந்த இரவு வந்து எல்லா காலத்திற்குள்ளும் அந்த இரவு கரைந்து போனதுன்னு தான் சொல்லுவேன். அன்புரின் மாஸ்டர் அவர், நாங்கள் வந்து நிறைய டேட்டு கிளாஸ் இருந்தால் கூட அன்புரின் மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து இன்னொரு சகோதரர்கள் மாதிரி தான். எனி டைம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையும் சரி, ஒரு ஒரு தரமான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. நம்முடைய எனக்கு இருந்த இந்த பக்கத்துலவான தொழில்நுட்ப குழு தான் வந்து பெரிய சப்போர்ட்டிவ். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ். அவங்க வந்து நான் வந்து கொஞ்சம் விஎஃபெக்ட்ஸ் பேஸ்டான படங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கரெக்டாக எனக்கு வந்து அவங்க வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நான் வந்து நிறைய பக்கம் சுற்றி அவங்க கிட்ட போகல, நான் நேராக அவங்க கைக்கு போயிட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். கரெக்டான நபர்களை நமக்கு இயற்கை கரெக்டாக கொண்டு வந்து நம்ம கூட சேர்த்துதுங்கிற மாதிரி தான் எஸ்கே பிரதரும் சரி, ஃபேண்டமும் சரி, மற்ற தொழில்நுட்ப குழுவும் சரி, எல்லாருமே அமைஞ்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டம் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நல்லா இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த டெக்னாலஜியெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு தேர்தலில் இருந்த அவங்ககிட்ட இருந்த இந்த படத்துக்கு ஈடுபாடோடு ஒர்க் பண்ணவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற வேற பக்கம் போகிறாங்க, பல நெருக்கடிகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து கடின உழைப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த படம் திரைக்கு வரதுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட அசோசியேஷன் ஆகி இந்த படத்துக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி விஜய்க்கும் வினோவுக்கும். அதே போல் நடிகர்கள் குழு, கருணா, பாலசரவணன், யோகி பாபு, சரத் கேல்கர் சார், அவர், விசாகபீர் மேம், இவங்க எல்லாருமே வந்து சரத் கேல்கர் சார், விசாகபீர் மேம் வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தி இங்கிலீஷ் தான், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தமிழ். அவங்ககிட்ட நான் வந்து கடகடகடகன்னு தமிழில் சொல்லிட்டு அஸ்டண்டே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கடான்னு சொல்லிடுவேன். அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை 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 நீங்கள் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணாதே, நீங்கள் தத்தி தத்தி எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்களே சொல்லுங்கம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பேச பழக வச்சுட்டாங்க எனக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி தான் இந்த ஷூட்டிங் நடந்துச்சு. நிறைய நேரங்களில் வந்து அந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். எஸ்கே இருந்தாருன்னு அவருக்கு சொல்லி சார் கொஞ்சம் சொல்லுங்கன்றேன், நீரோ சார் இருந்தாருன்னு அவருக்கிட்டையும் சொல்லிடுவேன். நிறைய நேரங்கள் முழுக்க நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அவங்ககிட்ட என்ன உணர்வுகளை, அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா இன்னும் நீங்கள் வந்து சீக்கிரமாக நிறைய இங்கிலீஷ் படிங்க, நீ எடுக்கிற படத்துக்கும் நீ வந்து இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். இன்னும் இது போக என்னுடைய இயக்குனர் குழு, இந்த இயக்குனர் குழு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு படம் முடியும்போது சில படங்கள் அஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே பிச்சுக்குவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருடங்களாகவும் என்னுடைய இருக்கக்கூடிய அந்த என்னுடைய உதவி இயக்குநர்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு பேர் கிடைக்குது, ஆனால் அவங்க பின்னாடி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. விநாயக், நாகேந்திரன், குழந்தைகள், யோகராஜ், சூரியபாரதி, யோகேஸ்வரன்,
விநாயகன் ஆதரவு மட்டும் தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் வீல் மாதிரி. நான் வந்து தூங்கினால அவங்க ரெண்டு பேர் தூங்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் நினைச்சு எனக்கு எப்படி தெரிஞ்சே இருக்கேன். வேறு வேறு யாரையாவது மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக மாட்டி ராஜா சார் வந்து இதுதான் அவர் தான் வந்து இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக அவ்வளோ மிஷினரியான ப்ராஜெக்டாக மாற்றினவர் அவர் தான். பார்த்து பார்த்து ஒவ்வொரு டெக்னீஷியனாக சேர்த்துனவர் அவர் தான். அவர் இந்த நேரத்தில் வந்து நன்றியோடு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பின்னால் கேஜிஆர் ராஜேஷ் சார் அவரும் வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் மைண்டாக அந்த படத்தை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. கூட அசோசியேஷன் ஃபேண்டம் எஸ்கே ப்ரொடக்ஷன் கலையும் வந்து அவரும் அவருடைய தொடர்ச்சியான இந்த படத்து மேலே வந்து தன்னுடைய வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது போக கேஜிஆர் ப்ரொடக்ஷன்லேயும் 24 AM ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் அஜித் சவுந்தர் சார் நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது பேர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் நான் வந்து எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ரூபன் சாரை வந்து எப்படி சொல்லாமல் விட்டேன் எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பருக்கு வந்து எழுதி வச்சுருக்கேன் ஒரு 5 பேப்பரு. ஆனால் சரி பேப்பரை பார்த்து படித்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பேப்பரை உள்ள வச்சுட்டேன். ரூபன் சார் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம வந்து கேமராமேன் கண்ட்ரோல் அவர் தான் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ. அவர் என்ன சொன்னார்னாலும் மொத்த செட்டும் திரும்பிடும். அதே மாதிரியே முடித்த உடனே மொத்த படமும் வந்து அப்படியே வந்து எடிட்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். கண்ட்ரோல் இல்லை, அந்த படத்தை காப்பாற்றுறதுக்காக ராப்பாவெல்லாம் உழைச்சது வந்து எடிட்டர்கள் தான். அந்த வகையில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எடிட்டர் ரூபன் வந்து ரொம்ப அக்கறையான ஒரு மனிதரும் கூட. நான் அவருடைய ஸ்டுடியோவில் போகணுனாலே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கால் வரும். ஏன்னா எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுமா. அந்த மாதிரி அவரோட இடமே வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு இடம். இந்த படத்துக்கு வந்து இந்த டீசர் பார்த்தது இல்லையா, இதில் ஒரு கட்டு கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் லாக்டவுனில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு உங்கள் வாட்ஸ்அப்பை பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா டீசர் கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அப்போ விஎஃப்எக்ஸ் இல்லை. பட் அதை பார்த்தாலுமே அந்த லாக்டவுனில் பயங்கர ஹாப்பி. அந்த என்ன ஒரு கட் பண்ணி கொடுத்தாரோ அதே தான் ஒரு ஷார்ட்டு கூட மாற்றல. ஏன்னா அவர் தான் இப்போ இந்தியாவில் எல்லா படங்களும் டெய்லர் கட் பண்ணுறாரு. அவரே நம்ம படத்துக்கே எடிட்டர். நம்ம இதுக்கப்புறம் என்ன எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. அவர் வந்து இப்போ படத்தை வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக அவர் தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப எனக்கு ரூபன் வந்து பக்கப்படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி.